you gotta keep them separated. ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன ஒரு பிக்னிக் போகிறோம். நீங்களும் வாங்க, நீங்கள் கூட, நீங்களும் நாங்கள் போகிற இடத்துலலாம் நீங்களும் சுற்றி பாருங்கள், எங்களோட கூட இருங்க. பசங்க ரொம்ப நாளாகவே ஒரு சின்ன பிக்னிக் போடலாம் அப்படின்னு சொன்னானுங்க. அவனுங்க வார வாரம் போயிட்டு தான் இருக்காங்க, ஆனால் என்னை கூப்பிட்டாங்க ஒரு ஆனால் சின்ன ஒரு பிக்னிக் போயிட்டு அதை வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னானுங்க. எனக்கு ரொம்ப நாள் இப்படி பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அவங்களோட நானும் கிளம்பிட்டேன். ஒரு மதியம் ஒரு 3 மணிக்கு மேலே வெயில் சாய கிளம்பியாச்சு. அந்த டைம் தாங்க கொஞ்சம் வெயில் கொஞ்சம் சுள்ளுன்னு உரைக்காது. இப்போ ஆடி மாதம்னால நல்லா கொஞ்சம் காற்றாகவே இருக்குதுனால அந்தளவுக்கு ஒரு வெயில் தெரியல. நம்ம ஃபஸ்ட்டு போனது ஒரு சின்ன ஒரு பிரிட்ஜி, ஓல்டு பிரிட்ஜி திருப்பலாங்கிற இடத்துல. பாருங்கள் நீங்களே, அந்த லொக்கேஷன் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. நானும் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன், ஆனால் இந்தளவுக்கு ரசித்ததில்லை. பசங்களோடு வரும்போது தான் இந்தளவுக்கு என்னோட ரசிக்க முடிஞ்சிச்சு. நீங்களே பாருங்கள், அந்த துப்பதி வாழன் படத்தில் வர லாஸ்ட் கிளைமாக்ஸில் வந்த ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு ஏரியாவில் எப்படி அந்த படம் எடுத்திருப்பாங்களோ அந்த மாதிரி இடங்க இது. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பசங்களாக போயிட்டு ஃபுல்லாகவே அந்த இடத்த ஃபுல்லாகவே நாங்கள் ஒரு 10-15 மினிட்ஸ் அங்கேயே இருந்துட்டு நாங்கள் அங்கே இருந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புனோம். நீங்களே பாருங்கள், பாலத்தில் நிற்கவே கொஞ்சம் பயமாக தாங்க இருந்துச்சு. ஏன்னா பக்கத்தில் ஒரு கைப்பிடி சவறு கூட இல்லை. லைட்டாக அங்கிட்ட தவறுனா கூட தண்ணியில் விழுந்துருவோம். நம்மளுக்கு என்ன எவ்வளோ ஆழம் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் தண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்துச்சுங்க. நீங்களே பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ஒரு மதியம் வேளையில் அழகாக இருந்துச்சு. அதை பார்த்து ரசிக்கிறதுக்கு தான் ஒரு 1000 கண்கள் வேணும். அப்புறம் இது மாதிரி இன்னும் ஒரு 2-3 இடங்கள் போக இருக்கவங்க நீங்களும் எங்கள் கூட வாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லிக்கிறங்க. அப்புறம் என்னங்க, அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் அடுத்த இடத்துக்கு. அடுத்தது பக்கீர்வாப்பா பீச் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் இங்கேருந்து நாங்கள் போகிறோம். நாங்கள் போகிற இடம் எங்கள் ஊர்லேருந்து ஒரு எப்படியும் ஒரு 15லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தாங்க. அவ்வளோ தூரம் நாங்கள் போகணும். ரோடும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்துச்சு, ரொம்ப நல்லாலாம் இல்லை. அப்புறம் ஏன்னா நாங்கள் மெயின் ரோட்டில் போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஆனால் கொஞ்சம் லாங்காக இருக்கும். இப்படி ஷார்ட் ரோட்டில் போனால் ரோடு இப்படி தாங்க இருக்கும். அங்கேருந்து கிளம்பிட்டோம். பாருங்கள் நீங்களே, நம்ம பசங்க பண்ண பின்னாடி வண்டியில் திரும்பி உட்காந்துக்கிட்டு நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஜாலியாகவே போனோம். பீச் பக்கத்தில் நெருங்கியாச்சுங்க. நாங்கள் அப்படியே ரொம்ப வீடியோவை இடையிலடையில் தான் எடுத்தோம். லாஸ்ட்டாக ஃபைனலாக வரும்போது தான் நாங்கள் எடுத்தோம். பாருங்கள் ரொம்ப அருமையாகவே இருக்கும் பீச்சு. நான் இது ஃபஸ்ட் டைம் தான் வரேன். பசங்க முன்னாடியே வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. ஃபேமிலியோடு வந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களோட வந்தாலுமே நல்ல என்ஜாய்மெண்ட்டு தான். அதுக்கப்புறம் இந்த பீச்சில் இன்னொன்றுனா, இந்த இடத்துல ஒரு சீ ஃபுட்டு ஒரு சின்ன ஒரு சீ ஃபுட் மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் நம்மளுக்கு வியூவர்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாகட்டும், சப்ஸ்கிரைபர்லாம். அதுக்கப்புறம் அதை நம்ம ஒரு வியூ பண்ணி நம்ம இதில் போட்டுக்கலாம், சரியாங்க? அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணுங்க. சேனலை மறக்காமல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் இது மாதிரி வீடியோஸ் நான் அடுத்தடுத்து நான் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும், சரியாங்க? வர்ற இடத்துலலாம் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிடுவோங்க. ஏன்னா நாங்கள் அடுத்தடுத்து ஒரு 2-3 இடத்துக்கு நாங்கள் போகிறனால ரொம்ப நேரம் நாங்கள் நிற்கிறது இல்லைங்க. ஏன்னா நாங்கள் கிளம்புனது ஒரு 3 மணிக்கு மேலனால வீட்டுக்கு சீக்கிரம் போகணுங்க. அதனாலேயே நாங்கள் கொஞ்சம் எல்லா இடத்துலையும் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணலை. அங்கேருந்து ஒரு உடனே நாங்கள் அங்கேருந்து கிளம்ப வேண்டியதாக போச்சு. ஆனால் எல்லா இடத்துலையும் ஒரு மெமரிஸ்க்காக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ பக்கீர்வாப்பா பீச்லேருந்து நம்ம கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து லைட் ஹவுஸ் போகிறோமுங்க. இதுவும் அப்படியே ஷார்ட் ரோடு தான். இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக இடையில போகும்போது லொக்கேஷன்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. நிறையா தென்னை மரங்கள் ரொம்ப அதிகமாக ஜாஸ்தியாகவே இருந்துச்சுங்க. ஒரு கேரளா ஃபீல் வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. போயிட்டுருந்தோம். இப்போ போகும்போதும் பசங்கள்லாம் எல்லாம் நல்லா ஃபன் பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாகவே போயிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் அந்த ஊரில் உள்ள ஒரு பசங்களும் பயங்கரமாக நம்மளோட ஃபன் பண்ணிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க. நீங்களே பாருங்கள், நல்லா ஜாலியாக நம்மளோட வந்துட்டு நல்லா ஜாலியாக இருந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க.
ஆனால் அவங்க சொன்ன ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, ஆனால் எடுங்க ஃபோட்டோ எடுங்க, ஆனால் எங்களுடைய வண்டி நம்பர் மட்டும் போட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை மட்டும் பாருங்கள், அது வேறு மறைச்சி வேறு வச்சுட்டு போயிட்டுருந்தாங்க அந்த நம்பர் போடல. அப்புறம் என்னங்க, நம்ம லைட் ஹவுஸ் பக்கத்தில் நெருங்கியாச்சு, ஃபுல்லாக இடையில எடுக்கல, எல்லாம் இடையில இடையில தான் நாங்கள் எடுத்து வந்தோம். லைட் ஹவுஸ் பக்கத்தில் நெருங்கியாச்சு. லைட் ஹவுஸ் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்துருக்கீங்க, அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவீங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இதே மாதிரி வீடியோங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். அப்புறம் இந்த லைட் ஹவுஸ்க்குள்ளே இப்போ நாங்கள் போக போகிறோம். ஸ்டெப்ஸ்லாம் கொஞ்சம் பயமாலாம் இல்லைங்க, அப்படியே மேலே அப்படியே சுற்றி சுற்றி ஃபுல்லாகவே மேலே போச்சு. ஸ்டெப்ஸில் ஏறும்போது எந்த பயமே இல்லை. ஆனால் கொஞ்சம் நம்மளோட வந்த குண்டாக இருக்க பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே அவங்களுக்கு இழப்பு மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி நாங்கள்லாம் கொஞ்சம் படமுடன் ஏறி போயிட்டோம், ஃபுல்லாகவே நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஏறி போயிட்டு அங்கே போயிட்டு ஃபுல்லாக வீடியோஸ்லாம் எடுத்தோம். அங்கேருந்து ஃபுல்லாக அதோடைய பீச்சு, அதோடைய சிட்டிஸ், அந்தோடைய டவுன் சிட்டிஸு, ஃபுல்லாக உள்ள பில்டிங்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அந்த வீடியோஸும் எடுத்திருக்கோம், நீங்களே பாருங்கள். மேலே நெருங்கியாச்சு பக்கத்தில், வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் அந்த லொக்கேஷன்லாம் சுற்றி பாருங்கள், ஃபுல்லாகவே பாருங்கள். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஃபுல்லாக அங்கே போய் ஒரு லான்ச் போச்சு, பெரிய ஒரு லான்ச்சு. அந்த லான்ச்சு ஃபுல்லாகவே லாஸ்ட் வீக் வந்து நாங்கள் பார்த்தோம். அதோடைய வீடியோஸ் கூட நெக்ஸ்ட்டு வர்றதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. அதை ஒரு ஷார்ட்ஸாக போடலான்ருக்கோம். அப்புறம் என்னங்க, ஃபுல்லாகவே அதோடய சுற்றி கொடுக்க அந்த இடங்கள், அதுக்கப்புறம் எங்களுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ஒரு 1000 கண்கள் வேணும் போல அந்தளவுக்கு ஃபுல்லாகவே ரொம்ப அருமையான ஒரு சுற்றி, அதோடைய அதோடைய சிட்டியோடைய ஃபுல்லாக பில்டிங்கு, அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அங்கே கீழேருந்து பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் அந்த மொபைல் ட்ரைபாய்டு வச்சுருந்தனால அந்த ட்ரைபாடை வச்சு தான் கீழே ஃபுல்லாகவே நீங்களே பார்ப்பீங்க கீழே என்ன டெப்த் இருக்குன்னு. அந்த மாதிரி கொஞ்சம் பார்க்குறதுக்கே பயமாகவும் இருந்துச்சு எங்களுக்கு. ரொம்ப அதோடைய அனுபவம் கொஞ்சம் ரொம்பவே எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. பசங்க நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க, நாங்களும் அன்றைக்கி ஃபுல்லாகவே எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஃபுல்லாகவே அதை ஃபுல்லாக நல்லா ரசித்தோம். அங்கே ஒரு 15 மினிட்ஸ், ஒரு 20 மினிட்ஸ் இருந்திருப்போம். நாங்களும் இருந்துட்டு ஃபுல்லாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புனோம். இதை எவ்வளோ தடவை பார்த்தாலும் நம்மளை சலிக்காதுங்க. பாருங்கள் அதோடைய டெப்த்து எப்படி இருக்குன்னு, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் எட்டி பார்க்கல, அந்த ட்ரைபாடை தான் கீழே விட்டு அப்படியே ஃபுல்லாகவே ஃபோட்டோ எடுத்தோம். ஃபுல்லாக வீடியோஸ்லாம் ஃபுல்லாகவே எடுத்தோம், நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நாங்கள் பார்க்கும்போது கூட தெரியல. அதுக்கப்புறம் நாங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அதுக்கப்புறம் வீடியோஸாக பார்க்கும்போது தான் எங்களுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அதை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோலாம் காட்டணுங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் நாங்கள் அங்குள்ள சில வந்த ஜோடிஸ்லாம் ஃபுல்லாக ஒரு மெமோரிஸ்க்காக ஃபுல்லாகவே அவங்களுடைய ஜோடியான அந்த பேர்கள்லாம் எழுதி வச்சுருந்தாங்க. அது பெரிய பெரிய ஒரு இதாக இருந்துச்சு. பசங்களும் அவங்களுடைய நேம்லாம் அங்கே எழுதிக்கிட்டு இருந்தாங்க ஃபுல்லாகவே, அதெல்லாம் அவங்களே. அதுக்கப்புறம் மெமோரிஸ்க்காக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்ப ரெடி ஆகிட்டோம். இறங்கி வரும்போதுமே நல்லா இருந்துச்சுங்க, அந்த ஒரு படி வர்றதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஃபுல்லாகவே. அது ஃபுல்லாகவே நாங்கள் டைம் லேப்பில் போட்டு ஃபுல்லாகவே நாங்கள் இறங்கி வந்தோம், நல்லா இருந்துச்சு. இறங்கி வந்தது அப்புறம் இறங்கி வந்துட்டு அங்கேயுமே ஒரு மெமரிஸ்க்காக நாங்கள் ஃபுல்லாகவே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த படி ஏறினதுலேயே எங்களுக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து வாட்டர்லாம் தண்ணிலாம் குடிச்சிட்டு அங்கேருந்து நாங்கள் போயிட்டு ஒரு சின்ன ஒரு டிஃபன் மாதிரி வெளியில் வந்து ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்புனோம். அவ்வளோதாங்க, அங்கேருந்து என்ட்ரன்ஸ்லேருந்து வெளியே வந்தாச்சு. கலங்கரை விளக்கம், கீழக்கரைங்க, லைட் ஹவுஸ் சூப்பராக இருந்துச்சு, நல்ல ஒரு அனுபவங்க. உங்களுக்கும் இது மாதிரி ஒரு புதுமையான ஒரு அனுபவமாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் சிக்கன் ரோல் சாப்பிடுங்க, நல்லா இருந்துச்சு. நாங்கள் எடுத்துகிட்டு நாங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே வீடியோஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி எங்களை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி சொன்னாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு எங்களுக்கு அந்த
கேமராவை எடுத்துகிட்டு போயிட்டாலே யூடியூபர்ஸ்னாலே சில இடத்துல நல்லாவே ரெஸ்பான்ஸ் நல்லா பண்ணுறாங்க. நல்லாவே நீங்களே பாருங்கள், ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு அவங்களே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. சிக்கன் ரோல்லாம் நல்லா இருந்துச்சுங்க, நல்லா ஓவராலாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கீழக்கடை வந்தால் இந்த மாதிரி சிக்கன் ரோல் கண்டிப்பாக சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நானும் ஃபஸ்ட் டைம் தான் இதை வாங்கி சாப்பிட்ருக்கேன். சிக்கன் ரோல் நல்லா இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சுங்க. அப்புறம் அங்கேருந்து பசங்களோட ஃபன் பண்ணிவிட்டு அங்கேருந்து அங்கே கிளம்புற டைம் ஆகிடுச்சிங்க. எங்களோட சேர்ந்து இந்த பிக்னிக்கை நீங்களே என்ஜாய் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைபுங்க. அப்போ தாங்க உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.